கணவன் சாப்பிட்ட எச்சுத்தட்டில் வந்து மனைவி சாப்பிடுதல், அவருடைய எச்சி பரிமாற்றங்கள் வந்து இவளுக்கு வசீகரிக்கு தன்மையாக மாறிவிடும். இப்போ வந்து அது ரெண்டுமே நடக்கிறது இல்லை. அர்த்தநாரீஸ்வரே பார்வதி தேவி வந்து தன் உடம்பில் வந்து சிவனுக்கு பாதியை கொடுக்கல, சிவன் உடம்பில் தான் பாதியை எடுத்திருக்கா. அந்த கிருத்திக ரச்சத்தரை தான் ரெண்டையும் இணைக்கிற பாலம் மாதிரி இருக்கும். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குன்னா கிருத்திகை வேறு தான் இருக்கும். சில பேருக்கு இந்த தாம்பத்திய உறவில் கூட பிரச்சனைகள் உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விசாக நட்சத்திர நாளில் விசாக நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்தால் அந்த கணவன் மனைவி உறவுகள் நல்ல பலமாக இருக்கும். ஆனால் காற்று நீர் ராசியில் இருக்கும்போது அந்த புனர்ப்பு தோஷம் வந்து என்னென்னா ஓடுற தன்மையில் இருக்கும். ஆனால் மேம் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கா? பரிகாரங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வந்து இதெல்லாம் விதி செயல், ஓகேங்களா? இது வந்து விதி செயல். போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணை ஏமாற்றிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் அந்த பொண்ணு ஏமாற்றி அவங்கள விட்டுட்டு போவாங்க, இதுதான் நடக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து அடுத்து வர ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்து அவங்க வாழ போகிற அந்த வழிமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு 3-4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக தாத்தாவோ இல்லை பாட்டியோ வந்து சண்டை போட்டுக்கிட்டதை யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏதாவது கோப தாபங்கள் இருந்தால் அப்படி ஓரமாக போயிட்டு ரெண்டு திட்டு திட்டிட்டு பசங்க முன்னாடி தெரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா நம்ம முன்னாடியே சண்டை போட்டுக்குவாங்க, நாம் எப்படி இருப்போம், கரெக்ட் இல்லையா? அப்போ நாம் அடுத்து எடுத்துக்காட்டால் எப்படி இருக்கணும்? இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ஈடுபாடே இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா சண்டை பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து வெளியில் ரீல்ஸ் போட மட்டும் நல்லா வந்து நாங்கள் பார்த்திங்களா நாங்கள் தான் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து இப்போ நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் அப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி திடீர்னு ஒரு டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க, அதையும் ரீல்ஸ் ஆக்கிடுறாங்கப்பா. என்ன தான் பண்ணுறது, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட என்ன தான் பண்ணுறது? ஏன்னா இது தனிப்பட்ட இருவர் சம்மந்தப்பட்ட விஷயமாக எல்லாரும் பார்த்தாலும் கூட அவங்களுடைய குழந்தை உறவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி உறவு மேம்பட என்ன செய்யணும், சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக பதில் இருக்கும் இல்லையா? வாங்க அந்த பதிலை நம்மளுடைய ஆன்மீக ஜோதிடர் வாஸ்து நிபுணர் நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம் அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அப்படி ஒரு ஆத்மார்த்தமான கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்களோ அதை செயலில் காமிக்கிறவங்களோ கூட ஒரு 1-1.5 வருஷத்துலேயே வந்து ஐயோ அவள் வீட்டில் இருக்காளா நான் லேட்டாக வரேன் இல்லை நைட் ஷிஃப்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற ஹஸ்பண்டையும், அவர் வீட்டில் இருந்தாக்க நான் ரூமை விட்டு வெளில வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒய்ஃபையும் இப்போ நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. போதா குறைக்கு குழந்தை இருந்தால் நான் நான் பிள்ளைய பார்த்துக்கணுமா நீ பார்த்துக்கிறதுக்கு என்ன, நான் பார்த்துக்க முடியாது நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறவங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது அந்த குழந்தையே வந்து ஒரு பொருளாக மாற்றிடுறாங்க. ஆசைப்பட்டு அந்த காதல் வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமாக இருக்க அந்த குழந்தைகளே வந்து இப்போ வந்து விளையாட்டு பொருளாக மாறுற அளவுக்கு நம்மளுடைய சமூகம் மாறி இருக்கு. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படணும், குழந்தைகள் வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கணும், என்ன செய்யலாம? இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பெண் வந்து சமைச்சு வீட்டில் வந்து சமையல் பண்ணி அவளுடைய வேர்வை, அம்மி அரைக்கும் போதுடைய அவளுடைய வேர்வை, மாவு பசையும் போதுடைய அழுக்கு, இது எல்லாமே உணவில் கலந்து கணவனுக்கு கொடுப்பாள். கொடுக்கும்போது அது ஒரு வசியத்தன்மை ஆகும், மனைவி மேல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வசியம் ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாக்குற தன்மையாக இருக்கும். அதே போல் கணவன் சாப்பிட்ட எச்சுத்தட்டில் வந்து மனைவி சாப்பிடுதல், அவருடைய எச்சி பரிமாற்றங்கள் வந்து இவளுக்கு வசீகரிக்கும் தன்மையாக மாறிவிடும். இப்போ வந்து அது ரெண்டுமே நடக்கிறது இல்லை. இப்போ வந்து தோசைமா வாங்கணுன்னா கடையில் போய் வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சமையல் அம்மியில் அரைக்கிறதுலாம் கிடையாது, அப்படியே வேர்வை சிந்தி ஒரு பொருளை இதில் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறோம். நாங்கள் வந்து கிச்சன்லேயே ஏசி போட்டு அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவ்வளோ ஹைஜீனிக்காக ஹைஜீனிக்கு சொல்லும்போது அதுக்குள்ளே உறவுகளின் விரிசலும் அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து என் தம்பி காஃபி குடித்தான்னா அந்த டம்ளர்லேயே எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாள், போட்டு தருவாங்க. அண்ணன் தம்பி ஒற்றுமைகளுக்காக அது நல்லா இருக்கும், ரெண்டு பேர் பிரிஞ்சிடக்கூடாது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் காஃபி குடிச்ச டம்ளர் இன்னொருத்தர்
கொடுக்குற தன்மையெல்லாம் இருந்து கை குலுக்குனாலே போய் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறது அந்த தன்மை வந்துடுது. அப்போங்கும்போது அங்கே வசீகரிக்கும் தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிருது. எச்சில் பரிமாற்றம் இருந்தால்தான் கணவன் மனைவி உறவுக்கே எச்சில் பரிமாற்றம். அங்கே எச்சில் பரிமாற்றம் இல்லாத சமயத்தில் கூட நம்ம சமையல் பண்ணி உருவாக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அவங்களுக்குள்ள ஈர்ப்பை கொடுக்குமா, அது கூட இப்போ இல்லாததுனால கணவன் மனைவி ஒற்றுமைகள் அங்கே குறைவாக இருக்குது. அதேமாதிரி இரவு படுக்கும்போது கணவன் காலை பிடிச்சு விடுறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா காலையில் தான் லட்சுமி மகாலட்சுமி குடி இருக்கிறார், கையில் வந்து மகாலட்சுமி குடி இருக்கிறார். அப்போ பெண்ணின் கையில் மகாலட்சுமி, ஆணின் காலில் மகாலட்சுமி இருக்கிறார். ரெண்டும் இதாகும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லட்சுமியுடைய சக்தி கிடைக்கும். அந்த லட்சுமிங்கிறது மாயை, அது உணர்வுகள் எல்லாமே அங்கே தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கும். அதை வந்து இப்போ பண்ணுறது இல்லை. ஏன்னா கேட்டிங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வீட்டில் பெண்ணோட காலை தான் ஆண்கள் இருக்குது, அந்த விஷயம் தான் இங்கே ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான இடத்துக்கு அதை கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா அங்கே ஈகோவே இருக்காது. கணவன் மனைவி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த படுக்கை அறையில் கூட ஈகோ, நீ ஆண் நான் பெண் அப்படிங்கிற ஈகோ, ஏன்னா உன்ன பெரிய ஆனா நானும் பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ அதிகமாக அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் அம்சமே உருவாகலை. யார் முதன்மை, யார் முதன்மை அப்படிங்கிற தன்மை தான் அர்த்தநாரீஸ்வரே. பார்வதி தேவி வந்து தன் உடம்பில் வந்து சிவனுக்கு பாதையை கொடுக்கல, சிவன் உடம்பில் தான் பாதையை எடுத்திருக்கா. அப்போ சிவனுக்குள்ளே தான் அவள் அடங்கி இருக்கிறாள், சிவனோட தான் சேர்ந்து இருக்கிறாள். அதை வந்து யாருமே புரியலை. என்னுள் நீ அடக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்கள் இப்போ எடுக்கிறாங்களே வந்து அது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்கள் நடக்கிறது இங்கே. ஏன்னா பெண் மென்மை, சாஃப்ட், இயற்கையான, இயற்கைக்கு உகந்த ஒரு அழகான ஒரு மென்மையான ஒரு தாய்மையுடைய அந்த குணத்தை அவள் மாற்றவே கூடாது. அது வந்து அவளுடைய ரொம்ப அவளுடைய ரியாலிட்டியான உண்மையான முகமே அதுதான். அதை விட்டு ஆணுக்கு நிகர் அப்படிங்கிற ஆண் துன்புறுத்தராக வைக்கிறான்னா அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிறது பெட்டர் வழிஞ்சு. ஆணுக்கு நிகராக நான் நின்று அவனுக்கு அவனுடன் போட்டி போட்டு சண்டை போடுற தன்மை அங்கே இருக்கவே வேண்டாம். என்னுடைய மென்மையை நான் தக்க வைத்து கொள்ளணும், என் மென்மையை வந்து நான் எந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து வெளியில் வந்துடுறது உங்கள் பெண்மைக்கு அழகாக இருக்கும். அதை வந்து எந்த இடத்த எடுக்க வேண்டாம். சரி, இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து இன்னொன்று என்னென்னா, மேசராசி வந்து கணவனையாகும், கணவனுக்குடையதும் ரிஷபராசி கூட மனைவி, அதாவது சுக்கிரன் கணவன் வந்து மனைவியை தேடி போதல் அப்படிங்கிற மாதிரி. இந்த மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வரும். அந்த கிருத்திகை நட்சத்திரம் தான் ரெண்டையும் இணைக்கிற பாலம் மாதிரி இருக்கும். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குன்னா கிருத்திகை விரதம் இருக்கணும். முருகபெருமானுக்கு கிருத்திக விரதம் இருந்தால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் ஐக்கியமாக இருத்தல், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால் முருகபெருமாளுக்கு கிருத்திக விரதம் இருந்தால் இவங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைகளுக்கு இது சிறந்த தீர்வாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த தாம்பத்திய உறவில் கூட பிரச்சனைகள் உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விசாக நட்சத்திர நாளில் விசாக நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்தால் அந்த கணவன் மனைவி உறவுகள் நல்ல பலமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ரெண்டு வாய் பிரச்சனையில் வாய் சண்டை அப்படிங்கிறதுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் போட்டு ஒருத்தர் ஈகோல வாய் சண்டை போட்டுக்கிட்டு கிருத்திகை நட்சத்திர விரதமும், கணவன் மனைவி பெட்ரூம் விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கிறதுனால அது வந்து விசாக நட்சத்திர விரதமும் இருந்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா சக்சஸ் கொடுக்கும். அதனால இந்த ரெண்டு விரதத்தையும் எடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். மேம், இது எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. ஆனால் இதை வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே தவிர்த்தலாம் இல்லையா மேம்? இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஒரு எபிசோட்லேயே சொல்லியிருக்கீங்க, எப்போ காதல் திருமணம் முடிவாயிடுச்சோ அப்போ ஜாதகம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் காதல் திருமணம் இல்லாமல் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின் போது, குறிப்பாக சில விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது அதே மாதிரி பொருந்தக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை பொருந்தாத ஒரு விஷயமோ இன்னொரு ஜாதகத்தில் இருந்தால் இவங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பாங்கங்கிறது தெரிஞ்சிடும்ல மேம். அது என்ன அமைப்பு? இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்களுடைய ராசிக்கும் பையனுடைய ராசிக்கும் பொண்ணுடைய ராசியும் 6-8 அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தொருத்தர் எதிரி மாதிரி செயல்படுவாங்க. லக்னத்தில் ராகுவும் 7 இடத்துல கேதுவும் இருந்தால் டாமஞ்சேரி மாதிரி பிரிய மாட்டாங்க, ஆனால் டாமஞ்சேரிக்குள்ளே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இவர் வந்து எதுவுமே வேண்டாம், கேது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த உலக வாழ்க்கை மேலே எல்லாத்து மேலே நாட்டம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காருவோம் சொல்லிட்டு உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு அந்த சண்டையோடய வாழ்வாங்க. அப்படி ஒரு கப்புள்ஸும் இருப்பாங்க. இந்த 6-8 இது வந்து என்னென்னா ஒருத்தரை ஒருத்தரை அவமானப்படுத்திக்கிற தன்மை.
வெளி இடங்கள் எல்லா இடத்துக்கும் போகும்போது கூட எனக்கு இவன் சூட்டபிள் இல்லை, இவன் நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று அந்த கணவனையோ மனைவியோ மாற்றி மாற்றி இன்சல்ட்டிங்குள்ள இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இங்கே வந்து தாயுடைய தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒன்று பெண்ணுடைய தாயை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டா ஆணுடைய அம்மாவுடைய இடம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு தாய்களுடைய வழி இது வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள விஷயத்தில் ரொம்ப உள்ளுக்கு நுழையிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்து சந்திரன் வலிமை இழந்து இருக்கிற மாதிரி ரொம்ப பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தாயுடைய பிளெஸ்ஸிங்ஸு தகப்பனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். இதில் வந்து எப்போவுமே ஒரு கல்யாண நாள் வந்துச்சுன்னா தாய் தகப்பனுக்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்லாயிருக்கும். இது என்னுடைய அப்பா அம்மா கிட்ட தான் நீ வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே நம்மளுக்கு ரெண்டு கணவன் மனைவியுடைய ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இல்லைன்னா இவங்களும் பறக்க முடியாது இவங்களும் பறக்க முடியாது. அதனால் ரெண்டு பேருக்குமே சம இது கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்க கல்யாண நாள் அப்போ கோயில் முருகர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் கல்யாண நாள் அன்னைக்கு முதலில் தாய் தகப்பன் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த சிறப்பாக இருக்கும். அது வந்து நிச்சயமா மேம். இப்போது டைவர்ஸ் வரைக்கும் போகுது சில திருமண வாழ்க்கை. சில திருமண வாழ்க்கை வந்து கல்யாண சத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. முதல் நாள் வந்து அந்த நிச்சயதார்த்தம் நடக்குது, இல்லை பரியம் நடக்குது, மறுநாள் கல்யாணமே நடக்கிறது இல்லை. இது எந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும், இதை எப்படி தவிர்க்கலாம்? இது சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் புனர்புப்பு தோஷம் அப்படிம்பாங்க. இந்த தோஷம் வந்து அதாவது நெருப்பு ராசி நிலராசியில் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி திருமணம் வந்து நடந்துடும். ஆனால் காற்று நீர் ராசியில் இருக்கும்போது அந்த புனர்புப்பு தோஷம் வந்து என்னென்னா ஓடுற தன்மையில் இருக்கும். அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு மேரேஜ் கிட்ட வந்து அவங்க வந்து வெளியில் ஓடுற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு வேறு ஆளோட தொடர்பில் வந்து ஓடுற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே இந்த புனர்புப்பு தோஷத்துக்குள்ளது. அதாவது நீராசிலேயோ காற்றுராசிலையோ இந்த சனிச்சந்திரன் அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த மாதிரி வேற உடைய இது அதே இந்த சனிச்சந்திரன் மட்டும் இல்லாமல் சுக்கரன் ராகு சேர்க்கையும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஜாதக கட்டத்தில் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக வேற ஒரு இடத்த பக்கம் மூவ் ஆகி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அந்த இதான் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கல்யாணம் நின்று இன்னொரு கல்யாணம் பண்ணால் பெஸ்ட்டு. அதாவது இது ரெண்டாவது கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மேம் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கா? பரிகாரங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வந்து இதெல்லாம் விதி செயல். ஓகேங்களா? இது வந்து விதி செயல். போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணை ஏமாற்றிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் அந்த பொண்ணை ஏமாற்றி அவங்கள விட்டுட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மா செஞ்சீங்களோ அது இந்த ஜென்மத்தில் ஆகுது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நம்மளை வந்து தாக்குற மனதளவில் ரொம்ப தாக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது, கொஞ்சம் உடலும் நம்ம எஃபெக்ட் ஆயிரும். இதனால உடம்பு மனசில் அப்புறம் இதெல்லாம் ரொம்ப பலப்படுத்துறதுக்கு அந்த பரிகாரம். ஆனால் அந்த செயல்கள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டி சிறிய சிறிய பரிகாரங்கள் செய்து கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் நம்மளை. அதனால் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க வந்து என்னென்னா தலைமுடியில் சந்திரனை கட்டி வச்சிருப்பார் சந்திரமௌலீஸ்வரர். சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த செயற்கைக்குள்ளவங்க உள்ள ப்ராப்ளம் தீர்ந்துடும். அதாவது தன் மனதை அடக்கும் திறன் அப்படிங்கிறத அர்த்தம் சந்திர மௌலீஸ்வரர்னா. தன் மனம் கட்டுக்கடங்காமல் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி தன்மை உண்டு. அப்போ சந்திர மௌலீஸ்வரர் விரதமும் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு முறைகளும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இது வந்து ஓரளவு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு மாதிரி ரொம்ப வந்து பிரச்சனைகள் தீவிரமாகாமல் ஒரு மாதிரி நல்ல சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இந்த இந்த இது இந்த புனர்புப்பு தோஷத்துக்கு வந்து சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வழிபாடு. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறதுக்கு என்னென்ன விரதங்கள் இருக்கணும், குறிப்பாக வீட்டில் சமைங்கப்பா அப்படிங்கிறத வந்து அழகாக அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கீங்க. அதுவே வந்து யூஸ்வலாகவே சொல்லுவாங்க பெண்ணுக்கு வந்து ஏன் நல்லா வந்து சமைக்க சொல்லி கொடுத்து அனுப்புறாங்கன்னா அந்த வீட்டையே அவ கைக்குள்ள வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன வீட்டை கைக்குள்ள வச்சிருக்கிறது, நான் ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் பாருன்னு இப்ப எல்லா பெண்களும் இறங்கிட்டாங்க. இருந்தாலும் நம்மளால ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆணுக்கு நிகர், ஆணுக்கு பெண் நிகர், சரிசமமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயத்தில் பெண்கள் வந்து முன்னெடுத்து போகும்போது குடும்பம் ரொம்பவே வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத அழகாக நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சுருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமா. நன்றி.